அடுத்த கணக்கு பயிற்சி வேணா 11 கணக்கு பாருங்கள். ஒரு மன்றத்திற்கு தொடர்புடைய பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 ஆண்டிலிருந்து நடப்பு ஆண்டு அதில் பெற்ற சந்தா மூலம் பெரும் வருவாயை தான் கொடுத்துருக்காங்க. சந்தா பெற வேண்டியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் டேட் பாருங்கள், 1/1/2018 31/12/2018 கொடுத்துருக்காங்க. அடுத்த டேட்டில் அது மாதிரி முன்கூட்டி பெற்ற சந்தா முன்கூட்டி பெற்ற சந்தா இது வந்து எவ்வளோ 1/1 அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கிட்ட 31/12 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இது வந்து வருமானம் ரெண்டுமே வரும், செலவனம் பக்கத்தில் வாங்கணும், செலவு செலவு வர வராது செலவனம் பக்கத்தில். அப்போ வந்து வருமானம் பக்கத்தில் நம்ம வந்து சந்தா பெற்றது எவ்வளோ அதோட கூட்டுவோம். கூட்டிட்டு அதுக்கப்புறம் கழிக்க வேண்டியதை கழிச்சிட்டு நம்ம ரிமைனிங் என்ன கிடைக்கிது ரிட்டுக்கு ஆன்சர் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது அப்படின்னா ரிமைனிங் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அதுக்குங்களே அதை பாருங்கள். 2018 ஆண்டில் சந்தா பெற்ற 45,000 கொடுத்தாங்க, ஓகே அவளே கொடுத்துட்டாங்க. அப்போ அது வந்து சந்தா பெற்றோன்னு சொன்னால் வருமானம் பக்கத்தில் நம்ம அதை காமிக்க வேண்டியது, ஓகேவா? இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் பக்கத்தெலாம் கிடைக்கும், செலவு பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. வருவாய் மற்றும் செலவு கணக்கு சந்தா எவ்வளோ அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 44,000 தான். அப்போ அந்த சைடுமே அதுதான் ஓகேவா? அப்படி பார்க்கும்போது அப்போ அது எவ்வளோ எப்படி இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத அந்த சமை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு சமை பாருங்கள், 11 சமை பாருங்கள். இதெல்லாம் அதே மாதிரி தான் வருமானம் மற்றும் செலவன கணக்கு மட்டும்தான் பாருங்கள். செலவனம் மற்றும் வருமான கணக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ண போதும். இதுக்கு இருப்பு இறுதி கணக்குகளில் காட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது தேவையில்லை. நம்ம எப்பயும் போல் வந்து நம்ம வருமானம்னா நம்ம வந்து சந்தா ரைட்ஸ் ஓகே எவ்வளோ பெற்றிருக்கோம் ரைட்ஸ் ஓகே பார்க்கணும். அப்போ வந்து பாருங்கள் சந்தா வந்து எவ்வளோ பெற்றிருக்கோம்னு கொடுத்துருப்பாங்க. சந்தா எவ்வளோனா பெற்றது வந்து 45,000 வருஷத்தில் போட்டோம். இதோட கூட்டம் ரைட்ஸ் ஓகே என்னந்த கூட்டம் அப்படின்னா வந்து பெற வேண்டிய சந்தா முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னா இதை கூட்ட போகிறோம் பாருங்கள். 2018 பாருங்கள் பெற வேண்டிய சந்தா எவ்வளோன்னா 5,000. அதோட எதை கூட்டுங்க முன்கூட்டி பெற்றது ஓகே 2017 ஆண்டில் முன்கூட்டி எவ்வளோ பெற்றிருக்கோம் 4,000. இது ரெண்டையும் கூட்டினா 9,000 ரைட்ஸ் ஓகே அவுட்ரோட காலத்தில் போட்டுருங்க. அடுத்து வந்து இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க கூட்டினா 54,000. 45,000 சந்தா பெற்றிருக்கோம் இல்லையா நடப்பாண்டில் 45,000. அப்புறம் அது ரெண்டையும் கூட்டி வந்த ஆன்சர் அவ்வளோ 9,000. ரெண்டையும் கூட்டினா 54,000 ரைட்ஸ் ஓகேவா? அதோட என்னதை கழிக்கணும் அப்படின்னா பெற வேண்டியது 2017 ரைட்ஸ் ஓகேவா? 2017 வந்து பெற வேண்டியது கழிக்கிறோம் ரைட்ஸ் ஓகே எவ்வளோ 3,000. அதில் முன்கூட்டி பெற்றது 2018 7,000. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 10,000 ரைட்ஸ் ஓகேவா? அது கழிக்கன்னு சொன்னால் இது தான் கழிக்கணும். 2017 அந்த ஆண்டு முந்தைய ஆண்டு ஓகே அப்படி தான் பார்க்கணும். அதேமாதிரி முன்கூட்டி பெற்றதுன்னு சொல்லி 2018 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7,000 ரைட்ஸ் ஓகே. அப்போ ரெண்டையும் கூட்டினா 10,000. இப்போ 54,000 10,000 கழிங்க எவ்வளோ அப்படின்னா 44,000 ரைட்ஸ் ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர் ரைட்ஸ் ஓகேவா? இதுதான் அந்த சைடு வந்து சிலனம் பக்கத்தில் ஒன்றும் வராது ரைட்ஸ் ஓகேவா? அவ்வளோதான் தட்ஸ் ஆல். தேங்க்யூ.